இப்போ நாம் வந்து ஒரு ஏதோ ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எல்லாமே இப்போது இருக்கிற இடத்துல திருப்தியாக இல்லை. இப்போதே இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் தேவைகள் உள்ள இடமா தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்யூச்சரில் போக போக அங்கே நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம நினச்சதெல்லாம் உடனே நடக்கும்னு இல்லை சொல்ல முடியாது. சொல்லலாம் டிஸ்டன்ட் ஃப்யூச்சரில் தான் இருக்கும். ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணனுக்கு பிறகு தான் அது நம்மளை வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அதனால் நாம் வந்து முதல்ல நாம் வந்து எது வேணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் தீர்மானமாக இருந்தால் தான் முதல்ல அதில் நம்ம தீர்மானம் அதில் நமக்கு நம்ம கையில் தான் இருக்குது. முதல்ல நம்ம என்ன வேணுங்கிறதுல நம்ம தீர்மானமாக இருக்கணும். நமக்கு வேணுங்கிறதே கூட மாறுதலுக்கு இப்படி இருக்குது இப்படியா அப்படியான்ட்டு சொல்லி நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அது நமக்கு முதல்ல நமக்கு என்ன வேணுங்கிறதுல நம்ம ஒரு முடிவோடு இருக்கிறோம். பிறகு அதை நான் அதை செயல்படுத்துகிறது நம்ம கையில் இல்லை. என்ன வேணுங்கிறத நமக்கு தீர்மானம் அதில் நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தீர்மானமாக இருக்கிறோம். ஆனால் நிறைவேற்றுறதில் நம்ம கையில் இல்லை. அப்போ நினச்சிட்டு சொன்னால் உதாரணமாக நம்ம ஒரு பெரிய படிக்கட்டில் கீழே இறங்கிட்டு இருக்கோம். நாம் இறங்கிறது அந்த படிக்கட்டு வந்து ஒரு 30 படிக்கட்டு இருக்குது. நாம் 30வது படிக்கட்டுக்கு போய் சேரணும். இப்போ நாம் 1வது படிக்கட்டில் தான் இருக்கிறோம். இப்போ 1வது படிக்கட்டில் இருந்து பார்த்தான்னு சொன்னால் 30வது படிக்கட்டு கூட நமக்கு தெரியத்தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து இங்கேருந்து நம்ம 1வது படிக்கட்டிலேருந்து 30வது படிக்கட்டில் ஜம்ப் பண்ணிட முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் நம்ம காலுக்கு கீழே இருக்கிற 1லேருந்து 2, 3 சொல்லி மெல்ல மெல்ல தான் நம்ம இறங்கி வரணும். ஆனால் நோக்கம் வந்து 30வது படிக்கட்டு போய் சேர்றது தான். அப்போ அதை வந்து கொஞ்சம் நம்ம செயலிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கணும். நம்ம எடுத்த இடத்துலேயே நம்ம கவனம் வந்து 30வது படிக்கட்டிலே இருந்தோம்னா அங்கே சேர் நம்ம இது எடுத்து வைக்கிற அடி கூட இடறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ரெசண்ட்டில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கோ அந்த அளவுக்கு தான். ஏன்னா நம் எல்லாத்துலேயுமே வந்து அடைய வேண்டிய இடம் வந்து நம்முடைய ப்ரெசண்ட்டு தான் நிர்ணயம் பண்ணுது. ஃப்யூச்சரை விட ப்ரெசண்ட்டு தான் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது ஃப்யூச்சரில் கொண்டு சேர்த்துடும் அது. அப்போ நம்ம அதை நோக்கி தான் போகிறோம். பட் இப்போ நமக்கு முக்கியமானது ஃப்யூச்சரை விட ப்ரெசண்ட் இம்பார்ட்டன்ட் தான் அது. அப்போ ஃப்யூச்சரை வந்து இப்போ உதாரணமாக நாம் அதை நோக்கி தான் போகிறோங்கிற நினைப்போட நாம் அந்த ப்ரெசண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமையும் பார்த்துக்கிடணும். ஃப்யூச்சர் இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் அதுக்கு நம்ம தொந்தரவும் பண்ணிடக்கூடாது. அது நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து அவங்க ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நம்ம கவனம் வந்து ப்ரெசண்ட்லே இருக்கிறதுக்கு முயற்சிக்காக தான் அந்த ஃப்யூச்சரை வந்து அந்த இறைவனுங்கிற பேரை சொல்லியோ டோட்டல் மைண்டுங்கிற பேரை சொல்லியோ நம்ம அதை கொஞ்சம் அங்கே இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதோட நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோமோ செய்ய வேண்டிய இடத்துல நாம் கரெக்டாக நாம் செயல்படணும். அப்போ செய்ய வேண்டிய இடம் இப்போ சொல்ல போனோம்னா ப்ரெசண்ட்டு தான் அது முக்கியமானது ஃப்யூச்சரை விட கூட. ஆனால் இருந்தாலும் ஃப்யூச்சர் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நம்ம பயமுறுத்த கூட செய்யும். இப்போ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ பயமுறுத்த கூட செய்யும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஃப்யூச்சரை நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து விலக்கி வைக்கணும். ஃப்யூச்சர் நோக்கி தான் போகிறோம். ஆனால் அது நம்மள்ட்ட விலகியும் இருக்கணும். அப்போ அந்த விலை அதை விலகி வைக்கிற நோக்கத்துக்காகத்தான் அந்த ஃப்யூச்சருக்கு நம்ம வந்து கடவுள் பக்கத்தில் கொடுத்துட்றோம் அல்லது இயற்கை பக்கத்தில் கொடுத்துட்றோம் அல்லது டோட்டல் மைண்டு பக்கத்தில் கொடுத்துட்றோம்.
கொடுத்துறதுடைய நோக்கம் என்னன்னு செய்ய வேண்டிய செயல்கள் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் மெயின், அதில் உள்ள பேசிக் நேச்சர் அதுதான். பட் இது ஏன்னா அது வந்து நம்ம வந்து சாதாரணமாக யார்கிட்டையாவது ஒரு பொறுப்பு ஒப்படைக்க மாட்டோம். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்ட இருந்தால் தான் நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைப்போம். அதனால் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறது எதுன்னா அந்த டோட்டல் மைண்டும் அந்த ரெஸ்பான்சிபிள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுது, இறைவனும் ரெஸ்பான்சிபிள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாப்புல. அதனால் நம்ம அந்த பேரை சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது மூலமாக நம்ம கவனம் ப்ரெசண்ட்டில் அதிகமாக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்போது உங்கள் கவனம் இப்போ எந்த அளவுக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் அதை நோக்கி தான் போகணும். நீங்கள் அதுக்காக நீங்கள் வேறு எங்கேயோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லி வேறு எங்கேயோ டைவர்ஷனாக உங்கள் டைவர்ஷனாக ஆகிடக்கூடாது, உங்கள் டைரெக்ஷனை மாற்றிடக்கூடாது. நீங்கள் அந்த டைரெக்ஷனில் போங்க, வெற்றி கிடைக்கும்ங்கிறது வெற்றிக்கு இது வந்து இறைவன் பொறுப்பு, டோட்டல் மைண்ட் பொறுப்பு. நாம் செய்ய வேண்டிய வேலையில் கவனமாக இருக்கணுங்கும்போது செய்ய வேண்டிய வேலை முக்கியத்துவம் போகிறோம். அதுதான் முக்கியமானது.